நாமமே, கிறிஸ்துவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்துவின் நாமமே. வானபூமி தாரல் மகிமையோடு உன்னத நாமமே, வானபூமி தாரல் மகிமையோடு உன்னத நாமமே. Hallelujah, 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 hallelujah. Mane paatu naama, ethele vaatu naama. Mane paatu naama, ethele vaatu naama. போச்சு நேர்மையாரனாம, போக போச்சு நேர்மையாரனாம, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. பூமி தாரல் மகிமையோடு உன்னத நாமமே, வானபூமி தாரல் மகிமையோடு உன்னத நாமமே. பாவம் பார்க்கும் நாம, வாழ்வழிக்கும் நாம, பாவம் பார்க்கும் நாம, வாழ்வழிக்கும் நாம, ஜீவன் அருளே நாம, நித்ய ஜீவன் அருளே நாம, இயேசுவின் நாமமே, கிறிஸ்துவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்துவின் நாமமே. வானபூமிதாரல் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே, வானபூமிதாரல் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. பேணாடுங்கும் நாம, பருநோய் அகற்றும் நாம, பேணாடுங்கும் நாம, கருநோய் அகற்றும் நாம, வானபூமிதாரல் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே, இருமை தாங்கும் நாம, மாசும் நாம, இனிமை தாங்கும் நாம, பிரியங்கள் மாசும் நாம, இருளின் பயங்கள் வேறில்லாத நாம, இருளின் பயங்கள் வேறில்லாத நாம, இயேசுவின் நாமமே, வானபூமிதாரல் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே, வானபூமிதாரல் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. சாவை வென்று நாம, அவர் சாவு போக்கும் நாமம்,
இயேசுவே நாமமே, இயேசுவே நாமமே, இயேசுவே நாமமே, இயேசுவே நாமமே, இயேசுவே நாமமே. வானபூமிகளே மகிமையோடிறங்கு உன்னத நாமமே, வானபூமிகளே மகிமையோடிறங்கு உன்னத நாமமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 85வது சங்கீதம் 12வது வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆமென். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவன் கொடுக்கிறவர். ஆமென். நம்முடைய கர்த்தர் கொடுக்கிறவர், நன்மையானதை கொடுக்கிறவர். பைபிள் சொல்லுது, யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தர் நன்மையானதை தருகிறவர். நன்மையெல்லாம் நமக்கு கொடுக்கறதுக்காக தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது பரலோகத்திலிருந்து வருது. உனக்கு வர்ற நன்மையெல்லாம் பரலோகத்திலிருந்து தான் வருது. அல்லேலூயா. அது ஆண்டவர் உனக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். ஆமென். தேவன் கொடுக்கிற நன்மையான அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிற அனைத்து நன்மைகளையும் நாம் பெற்று ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தருகிற நன்மைகளை கொஞ்சம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நன்மைகள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4:29 வசனம். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணல் அத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். அல்லேலூயா. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தை கொடுத்தார், புத்தியை கொடுத்தார், கடற்கரை மணல் அத்தனையான மனோவிருத்தியை கொடுத்தார். நம்முடைய தேவன் கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஆகவே அவர் அருமையாய் சாலமோனுக்கு ஞானத்தை, மிகுதியான ஞானத்தை கொடுத்தார். ஆண்டவர் எப்போதும் கொடுத்தார், மிகுதியாக தான் கொடுப்பார். ஆமாம், ஆண்டவர் கொடுக்குறதெல்லாம் மிகுதியாக தான் இருக்கும். எல்லாருக்கும் கொடுக்கணும்ப்பா, அதனால் உனக்கு கொஞ்சம் கொடுக்குறேன், அடுத்து அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவர் உனக்கு கொடுத்தாருன்னா மிகுதியாக கொடுப்பார். சாலமோனுக்கு கொடுத்தது எப்படி? மிகுதியான ஞானம். சாலமோனுக்கு மாத்திரம் இல்லை, தானியல் கூட கொடுத்தாரு. நீங்கள் தானியல் 1:17 நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். சாலமோனுக்கு மாத்திரமல்ல, தானியலுக்கும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிறவர். சாலமோனுக்கு கொடுத்தார், தானியலுக்கு கொடுத்தார், உனக்கும் கொடுப்பார். அல்லேலூயா. கொடுத்தா மிகுதியாக கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். ஆமென். நீட் தேர்வு நம்ம பிள்ளைகள் எழுதி கொண்டிருக்காங்க, கேட்குறது எவ்வளோ சந்தோஷம். ரெண்டு பேர் எழுதிட்டு இருக்கிறாங்களாம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், எடுத்து வல்லமையாக பயன்படுத்தணும். அவங்க டாக்டர் வரணும். அல்லேலூயா. இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் வரணும். இல்லை, நம்ம பிள்ளைங்களே வந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காய் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தர் தருகிறார், ஞானத்தை தருகிறார், புத்தியை தருகிறார், மனோவிருத்தி, கடற்கரை மணல் அத்தனையான மனோவிருத்தியை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 14:27
சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆமா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மனிதனுக்கு தேவையானது சமாதானம். அல்லேலூயா. ஆகவே உலகம் கொடுக்கிற பிரகாரமாக கொடுக்கிறது இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் ஒரு விசேஷித்த சமாதானத்தை கொடுக்கிறார். அதை பற்றி பிலிப்பியர் 4:6-7 அவர் கொடுக்கிற சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து ஆண்டவர் சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் மிகவும் தேவன் கொடுக்கிற சமாதானம், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். நிறைய சொல்லிட்டு இருக்கிற சொல்ல வேண்டியிருக்கனால தான் வேகமாக நான் போய் கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது நிறைய பைபிளில் சொல்லியிருக்கிறது, கொஞ்சம்தான் நான் எடுத்து சொல்ல முடியுது. அதையும் விரைவாக நான் சொன்னதான் இந்த டைமில் நான் சொல்லி முடிக்க முடியும். ஆமென். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 127 நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஆமா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். நித்திரைனா தூக்கம். அவரே அவருக்கு பிரியமானவங்களுக்கு தூக்கம் கொடுக்கிறார். நீங்க நல்லா தூங்குறீங்கன்னா உங்க மேல ஆண்டவருக்கு பிரியம்னு அர்த்தம். நிறைய பேர் தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் ராத்திரி தூக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பா, தூக்கத்துக்காக எத்தனை மாத்திரை சாப்பிட்றாங்க. எத்தனை மாத்திரை சாப்பிட்டாலும் தூங்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தூங்க முடியலன்னா, தூங்க கஷ்டப்படுறீங்கன்னா ஆண்டவர் நோக்கி பாருங்கள். அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். சொன்ன உடனே நிறைய பேர் சிரிச்சிங்க, நான் பார்த்தேன் இல்லையா. அப்பாடா, எனக்கு நான் தூங்குறேன்னா அது ஆண்டவர் சந்தோஷமாக எனக்கு தூக்கத்தை அவர் தான் கொடுத்தாருன்னு. தூக்கத்தை கொடுத்த ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? 20 நீதிமொழிகள் 20:13 சாலமோன் மூலமா சொல்றாரு. நீதிமொழிகள் 20:13, தூக்கத்தை விரும்பாதே, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். ஆகவே தூங்க வேண்டிய டைம்ல தான் தூங்கணும். மேக்சிமம் 7 மணி நேரம் 7 hours தூங்கலாம். நீங்கள் எப்படி 17 hours தூங்குறீங்க இல்லையா, 17 மணி நேரம் தூங்குறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. 7 மணி நேரம் தூங்க. தூக்கத்தை விரும்பாதே. அந்த தூங்குற டைமை தவிர மீதி நேரம் தூங்கக்கூடாது. கொஞ்ச நேரம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொஞ்ச நேரம் உங்களுக்கு டைம் கிடைச்சா கொஞ்ச நேரம் நல்லா தூங்கலாம். இப்படி தான் வருது. இல்லைன்னா டிவி பார்க்கலாம். இது ரெண்டை தவிர வேறு ஒன்றும் வராது. வேற ஒன்றும் வராது. வெயில வேற இருக்கா? அதனால என்ன பண்ணலாம்? நிம்மதியாக தூங்கலான்னு பைபிள் சொல்லுது. தூக்கத்தை கொடுக்கறது ஆண்டவர் தான். நீ நிம்மதியாக தூங்குறேன்னா உண்மையில கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் தான், அதில் ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் நீ தூங்கி தூங்கி உன் வாழ்க்கையை அழிச்சிட முடியாது. தூக்கத்தை விரும்பாதே. 20:13 தூக்கத்தை விரும்பாதே. விரும்பினால் என்ன ஆகுமா? தரித்திரனாய் விடுவாய், கண்விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். தூக்கத்தை விரும்பிட்டு தூங்காத, கண்விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். விழிப்பாருங்க. ஆமென். நீ தூங்கினீன்னா எல்லாத்தையும் கோட்டை விட்டுருவேன், ஒன்றும் தெரியாது. சிலர் நல்லா தூங்குவாங்க. அந்த ஜன்னல் திறந்துருக்குது, இந்த கதவு திறந்துருக்குது, யார் உள்ளே வரா யார் வெளியே போகிறா தெரியாது. அப்படிலாம் தூங்கக்கூடாது. தூக்கத்தை விரும்பாதே. இன்னும் பாருங்கள் பைபிள் என்ன சொல்லுது பாருங்கள். நீதிமொழிகள் 6:9-11 பாருங்கள். நீதிமொழிகள் 6:9-11 நீ தூங்கினா ஆண்டவர் உனக்கு ஒரு பேர் கொடுக்கிறார், ஒரு டைட்டில் கொடுக்கிறார். என்ன டைட்டில்? தூங்கினா அந்த டைமுக்கு மேல, டைமுக்கு மேல தூங்கும் போது ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற டைட்டில் சோம்பேறி. சோம்பேறியே, எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? உன் பைபிள் எப்படி அட்ரஸ் பண்ணுது? சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூங்க,
நீங்க செய்யறது தானே, நம்ம செய்யறது பைபிள் சொல்லுது. எப்படி தூங்கணுமா? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும். இப்படிதானே நம்ம சொல்றோம், இப்படிதானே நம்ம சொல்றோம், இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நேரம்மா எழும்பு எழும்பு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றோம்? கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம், அந்த கொஞ்ச நேரம் போனவன திரும்பி கூட கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம், அப்படியே மொத்த நேரமும் போயிடும். இப்படிதானே நம்ம நேரம் நம்ம இது ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் எப்படி கை முடக்கி கொண்டு ஒரு பெட்ஷீட்டும். அதாவது இந்த காலத்து பசங்க ராத்திரியில் தூங்கிறது இல்லை. நாங்கள்லாம் நல்லா தூங்கிடுவோம் ராத்திரி, ஆனால் இப்போ தூங்குறது இல்லை. ஏன் ராத்திரியில் தான் எஸ்எப்எஸ் அடிக்கிறது? இதனால் இந்த ராத்திரியில் என்ன பண்ணும், நிம்மதியாக தூங்கணும். தூங்குறதெல்லாம் விடிய காலையில் தான் தூங்குறான், எங்கே எப்படி எழும்ப முடியும்? நிம்மதியாக தூங்கணும், நல்லா தூங்கணும், நல்ல தூக்கம் உனக்கு இருக்கணும். அதுதான் தேவன் தூக்கத்தை கொடுக்குறாரு. தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர், மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு மாத்திரை சாப்பிட்டா கூட தூங்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் ஒன்று எனக்கு உனக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்குறாரு. ஆனால் அது ஒரு அளவு தான், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். அதனால் அளவுக்கு மிஞ்சி என்ன பண்ணக்கூடாது, நீ போகக்கூடாது. நீ கரெக்டாக அந்த தூங்குற நேரத்தை தூங்கிட்டு மீதி நேரத்தில் என்ன பண்ணணும், எழும்பி சுறுசுறுப்புலாம் வேலை செய்யணும். அந்த வசனம் என்ன சொல்லுது திரும்பி பாருங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறத கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட இடைப்படுறாரு. உங்களோட மாத்திரம் இல்லை, இந்த டிவி பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் இப்படி தானே இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும் தான். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தாரு, அதனால தான் நான் இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண ராத்திரி 3 மணி வரை ஆச்சு இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ணுவதற்கு. ஹல்லேலூயா, ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே தேவன் தான் உனக்கு நிறுத்தரை நல்ல தூக்கத்தை கொடுக்குறாரு. ஆனால் தூங்கி தூங்கி எல்லாத்தையும் கெடுத்துறாது. 6:9 நித்திரை செய்யட்டும் என்பாயோ. அடுத்த வசனம், உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். இப்படி தூங்கினீங்கன்னா என்ன வருமா? தரித்திரம் வருமா? எப்படி வருமா? வழிபோக்கனை போல. வழிபோக்க இந்த தெருவில் அப்படி போகும்போது எங்கள் கேட் அப்படி திறந்துருந்தா அவன் என்ன பண்ணுவான், எப்போதும் கேட் மூடி தான் இருக்குது. கேட் அவ்வளோ பெருசாக பானு திறந்துருந்தனா அந்த வழிபோக்கன் போகிறவன் அப்படியே நேராக உள்ளே வந்துடுவான். எப்படி வருவான்? உன் தரித்திரம் வழிபோக்கனை போல உள்ளே வந்துடுவான். உன் அப்புறம் உன் வறுமை எப்படி வருமா? ஆயுதம் அணிந்தவன் எப்படி வருவான்? அவன் நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம், அதாவது என்னது ஆயுதம்னா என்ன சொல்கிறது, ஆர்மர் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வருவான். அவனுக்கு தெரியும் உள்ளே வந்தால் அடிப்பேன்னு. நான் குச்சி எடுத்து என்ன பண்ணுறேன், அவன் வரான் உள்ள. ஏற்கனவே ஒருத்தன் கதவு திறந்துருக்குன்னு எப்படி அனுப்பிட்டான், தரித்திரம் வழிபோக்கனை போல வந்துட்டான். அடுத்தவன் ஆயுதம் அணிஞ்சிட்டு வரான், அவன் யார், வறுமை. அது வரும்போது நான் என்ன குச்சி வச்சுருக்கேன், குச்சி வச்சு என்ன பண்ணுறேன், அடிக்கிறேன். என்ன அடித்தாலும் அவன் வந்துக்கிட்டே தான் இருப்பான். என்ன பண்ணாது, அவன் என்ன பண்ணியிருக்கான், ஆயுதம் போட்டுக்கிட்டு வரான். எதனால? எல்லாம் உன் தூக்கத்தினால தான். ஆயுதம் அணிந்தவனை போல வரும்பா. ஏன் நான் கஷ்டப்படுறேன், ஏன் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறதுல அதுக்கு பதில் தான் கர்த்தர் சொல்கிறாரு, தூக்கம். தூங்கிக்கிட்டே இருக்கிறப்பா. ஒரு சகோதரி என்கிட்ட வந்து சொன்னாங்க, என் கணவர் எப்போ பார்த்தாலும் தூங்கின்னு தான் இருக்கிறார் அப்படின்றாங்க. உங்களை நிறைய பேரும் அப்படி தான் சொல்கிறீங்க, தப்பு அது. கணவரும் தூங்கக்கூடாது, மனைவியும் தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்கவுங்க அவங்க வேலையை செய்யணும், புரியுதா? தூங்குற டைமில் தான் தூங்கணும், மீதி நேரம் உங்களுக்கு வேலை இருக்குது, உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. உங்கள் வேலைகளை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நித்திரையை கர்த்தர் தான் கொடுக்குறாரு. ஆனால் அதை நீ அப்படியே தூங்கிக்கிட்டே உன் காலத்தை கழிச்சினா என்னாகும், வறுமை தரித்திரம் எல்லாம் வந்து ஒட்டிக்கும், மீள முடியாதபடிக்கு கஷ்டம் வந்துடும். இங்கே இன்றைக்கி ஆவியானவர் உங்க கூட பேசுகிறாரு. அதனால் இப்போ நீங்கள் இது வரைக்கும் நீ தெரிஞ்சியோ தெரியாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி கர்த்தர் பேசுகிற, இனி உன் தூக்கத்தை கட்டுப்படுத்து. பைபிள் சொல்லுது தூக்கத்தை விரும்பாத, தூக்கத்தை அவர் தான் கொடுக்குறாரு, அந்த தூக்கத்தை விரும்பாதேன்னு சொல்கிறார். ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் தூங்காமல் ஜெபிக்கும். ஃபாதர் பாட்டி இருக்கு, பாடியிருக்கிறாரு. என்ன பாட்டு,
தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காமல் ஜெபிக்கும் வரம். நீங்க ஜெபிக்க போனாலே தூங்கின்னு தானே இருக்கிறீங்க. தூங்காமல் ஜெபிக்கிற ஒரு வரத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. அப்படி ஜெபிச்சு தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 19:14. நீதிமொழிகள் 19:14. இடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஹல்லேலூயா. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். பிதாக்கள் என்ன பண்ணணும்? பிள்ளைங்களுக்கு சுதந்திரம் வைக்கணும். சுதந்திரம்னா ஏதாவது ஒன்று சேர்த்து வைக்கணும். ஆனால் இன்றைக்கி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. பிள்ளைங்க வேலை செய்யணும், அவங்க வேலை செய்யாத தான் குடும்பம் நடத்துகிறோம். அந்த மாதிரி நிலைமை நிறைய குடும்பங்கள் இருக்குது. காரணம், அந்த காலத்தில் அவங்க ஒன்றும் எதையுமே செய்யவில்லை. அவங்க காலத்தில் இஷ்டம் போல வாழ்ந்து விட்டார்கள். ஆகவே பிள்ளைகள் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைமை இன்றைக்கு அநேக குடும்பங்களில் இருக்கிறது. ஆனால் அருமையான தேவோட பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, பெற்றோராக நீ காணீங்கன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்? வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். பிள்ளைங்களுக்கு ஏதாவது வச்சுட்டு போகணும், கடனை வச்சுட்டு போகக்கூடாது. பிள்ளைங்களுக்கு கடனை வச்சுட்டு போகக்கூடாது. பிள்ளைங்களுக்கு வீடும் ஆஸ்தியும் ஆசீர்வாதங்களை வைத்து போகணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏன் இப்படி வந்தது? தரித்திரம் ஏன் வந்தது? காரணம் பார்த்தீங்களா? ஏன் வந்தது? தூக்கம். தூக்கம் கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவ. கர்த்தர் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? ஆமா, மனைவி எல்லாம் கர்த்தர் அருளும் ஈவுன்னு இல்லை. என்ன இருக்கு? புத்தியுள்ள மனைவி கர்த்தர் கொடுக்கிற ஈவு. அல்லேலூயா, அல்லேலூயா. புத்தியுள்ள மனைவி கர்த்தர் கொடுக்கிற ஈவு. மனைவி கர்த்தர் கொடுக்கிற ஈவுன்னு இல்லை. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான்னு சொல்லியிருக்கு. புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஆமென். அல்லேலூயா. ஏன் புத்தியுள்ள மனைவி என்ன பண்றா? நீதிமொழிகள் 14:1 பார்த்தீங்கன்னா, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை. ஆமா, அதனாலதான் புத்தியுள்ள மனைவி வேணும். ஆகவே கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணம் ஆனவங்க, என் மனைவியை புத்தி உள்ளவளாக மாற்றுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. ஓகேயா? கல்யாணம் ஆகாதவங்க என்ன பண்ணுங்க? எனக்கு ஒரு புத்தி உள்ள மனைவியை தாங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்க? அழகான பொண்ணு இருக்கணும், அப்புறம் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி சம்பாதிக்கணும், அப்புறம் இப்படிலாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் என்ன கேட்கணும்? ஆண்டவரே, எனக்கு ஒரு புத்தி உள்ள மனைவியை தாரு, எனக்கு ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயை தாரும். அல்லேலூயா. புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவ. ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுப்பார். 127:4. 127:4. ஆமா, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைங்களை ஆண்டவர் தான் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பிள்ளை இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே பிள்ளையை தாரும். நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்கள் நிறைய பேர் பிள்ளை இல்லைன்னு நீங்கள் பல ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறீங்க, ஆனால் ஜெபம் பண்ணுறது இல்லை. அண்ணாள் என்ன பண்ணால்? ஜெபம் பண்ணான். அண்ணாள் தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணான், ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு பிள்ளையை தார். அல்லேலூயா. இப்படி ஜெபம் பண்ணும்போது தேவன் பிள்ளையை கொடுத்தார். ஆகவே பிள்ளை இல்லாதவர்கள் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தேவன் உங்களுக்கு பிள்ளையை நிச்சயமாக என்ன பண்ணி, தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அதை கேட்பார், அதை கேட்டு நிச்சயமாக ஒரு குழந்தைய கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மத்தேயு 5:45. மத்தேயு 5:45. செய்வதால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, நீதியுள்ளவர் மேலும் அநீதியுள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணி. நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆமென். ஆண்டவர் மழையை கொடுக்கிறார், அது கூட மிகுதியா கொடுப்பார். ஆமா, நம்ம கேட்கணும் தேவையான மழையை தாரும். மிகுதியா கொடுத்தா நம்ம டேஞ்சர்ல போயிடுவோம் இல்லையா? மிகுதியான மழையை கொடுத்தா சர்ச்சு புஷ்குன்னு உள்ள போயிடுச்சு இல்லையா?
வெறும் சிலுவை தான் தெரிஞ்சுது. அப்படியே மொத்தம் மெட்ராஸ் இந்த அனகபுத்தூரில் பாதி போச்சு இல்லையா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட நம்ம அதுக்குன்னு மழை வேணாம்னு சொல்லாமல் மழை வேணும். இப்போ ரொம்ப தண்ணியில் தவிக்கிறோம். அதான் அனகபுத்தூரில் தண்ணி இல்லை, பொழிச்சலூரில் தண்ணி இல்லை, பல்லாவரத்தில் தண்ணி இல்லை, எல்லா இடத்துலையும் தண்ணி இல்லை. தேசமே விவசாயிகள் கஷ்டப்படுகிறார்கள், தண்ணீர் இல்லை. அதுக்காக சண்டை நடந்து கொண்டிருக்கிறது, போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கண் கூடாக இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கணும். அப்போ நமக்கு தேவை நம்முடைய தேசத்துக்கு தண்ணீர். நம்ம இப்போ கை உயர்த்தி ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? தண்ணி கொடுக்குற அவர் தானே. மழையை தார ஆண்டவரேன்னு கேட்போம். மழையை தார. எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, ஏசப்பா எங்களுக்கு நல்ல மழையை தாரும், எங்களுடைய தேசத்துக்கு இப்போ மழை வேணும்ப்பா, தண்ணி வேணும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, நாங்கள் சபையாக நாங்கள் உங்களை நோக்கி பார்க்குறோம். எங்களுடைய தேசத்துக்கு ஆண்டவரே மழை வேணும், நல்ல மழை வேணும், நல்ல தண்ணி வேணும். தண்ணியை தாங்கப்பா, இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு அந்த காரியங்களை நீங்க தரும்படிக்கா ஜெபிக்கிறோம். உங்களை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மழையை தருகிறவர் நீங்க தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரே. நாங்க உங்களை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினால நல்ல மழையை உங்களிடத்துல கேட்கிறோம். தரப்போறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்தது ஏசாயா 40:29. ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அவர் பலன் கொடுக்கிறார். யாருக்கு பலன் கொடுக்கிறார்? சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் பலன் கொடுக்கிறார். சோர்ந்து போய் வந்திருக்கிறியா? கர்த்தர் பலப்படுத்துகிறார். இந்த ஆராதனையில, இந்த ஆராதனையில கர்த்தர் பலப்படுத்துகிறார். நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7. எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8:00.